நாம நேரம் மற்றும் வேலை மாடல் 24 பார்க்கலாம். ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்களிலும் 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பார்கள். எனில் 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா மற்றும் மட்டும் தான் கொடுத்துக்கறாங்க. 4 ஆண்களும் மற்றும் 6 பெண்களும். சோ இதுக்கு முன்னாடிலாம் அல்லது மற்றும் ரெண்டு டேட்டா வரும். இங்க மற்றும் டேட்டா மட்டும்தான் வந்துக்குது. ஸோ மற்றும் டேட்டா வந்தால் நம்ம எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்பந்தாவே எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்களுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவில் இது இருக்குமா, ஃபஸ்ட்டு டேட்டாவில் கொடுக்கறதுக்கு தான் எடுத்து எழுதுங்க. 4 ஆண்கள் ப்ளஸ்ஸு 6 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாம்? 8 நாளில் முடிக்கிறாங்களா? இவங்களுக்கு ஈக்குவலாக என்ன சொல்கிறாங்க, 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமாங்களா? 4×8 32 மேல், 6×8 48 உமன், இங்கே 30 மேல், இங்கே 70 உமன். ஸோ மேலாக ஒரு சைடு உமன்னா ஒரு சைடு எடுத்து மேலாம், 32 மேல் மைனஸ் இந்த பக்கம் வர சொல்ல மைனஸ் ஆகிடும். அது 70 உமனு மைனஸ் 48 உமனு கழிச்சா அதில் 2 மென் கிடைப்பாங்க. இங்கே 70 மைனஸ் 48 எவ்வளோ? 22 உமன் கிடைப்பாங்க. 1×2 11×2 22. அப்போது ஒரு ஆண் வந்து 11 பெண்களுக்கு சமம். இப்போது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 10 பெண்கள்னா பெண்களோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு மேல்னா 11 பெண்களுக்கு சமம். ஸோ கொடுத்துக்கிற ஃபஸ்ட் டேட்டாவில் எத்தனா ஒரு டேட்டாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டேட்டாவில் அப்ளை பண்ணலாம். இங்கே என்ன, 4 ஆண்கள் எத்தனை, 6 பெண்கள் 8 நாளில் வேலை செய்கிறாங்கன்றாங்க. அப்போ 4 ஆண்கள், ஆண்கள் எத்தனை, ஒரு ஆண்களுக்கு 11 பெண்கள் சமம். அப்போ 4×11 41 44 6 எவ்வளோ, 50×8 இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ 10×X 4×10 50 48 40, அப்போ X=40 நாட்களில் முடிப்பார்கள்.